ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் லெசன் 8 விடியும் வேலையில் மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கடா குட்டீஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கலாம். ஓகே, ஆனால் இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஸோ அந்த கொஸ்டினை நம்ம இன்றைக்கி வந்து எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். கொஸ்டின் பாருங்கள் குட்டீஸ், கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி இயற்கை காட்சிகள் பிடிக்கும் ஓகே அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே குட்டீஸ், ஆன்சர் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது. ஓகேம்மா? ஓகே குட்டீஸ், இப்போ வந்து மிஸ் உங்களுக்கு ரெண்டு பிக்சர்ஸ் காட்டினேன், அப்படி தானம்மா? ஒரு காலை வேலை பிக்சர்ஸும், இன்னொன்று மழை பெய்து ஓய்ந்திருந்ததுக்கு ஒரு பிக்சர்ஸும் காட்டியிருக்கேன். ஓகே, அந்த ரெண்டு பிக்சர்ஸையும் அப்படியே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாச்சும் நம்ம மைண்டில் அப்படியே ஜெராக்ஸ் ஆட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேம்மா? அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆன்சரை வந்து சொல்லி பார்க்கும்போது அந்த பிக்சர்ஸ் மூலமாகவே சொல்லி பார்க்கணும். ஓகேம்மா? எங்கே இப்போ நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். ஓகே, இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது. ஒரு 3 டைம் சொல்லுங்கள், அப்படியே மெமரைஸ் ஆயிரும். இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது. ஓகே குட்டி, சொல்லி பார்க்கும்போது முடிஞ்சால் உங்கள் கண்களை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிக்சர்ஸை மட்டும் அப்படியே மைண்டில் எடுத்து அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு 3 டைம் சொல்லி பாருங்கள். ஓகேம்மா? சொல்லிட்டீங்களா குட்டீஸ்? ஓகே, ரொம்ப கேஷுவலாக சொல்லி பாருங்கள். ஓகேம்மா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓகே, சும்மா சாதாரணமாக நம்ம வீட்டு பக்க நம்ம வீட்டில் இருந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி அப்படி சொல்லி பாருங்கள். ஓகே, ஒரு ரொம்ப இனிமையான ஒரு காலை வேளை அப்படின்னு சொல்லி பாருங்கள். மழை பெய்து ஓய்ந்திருந்தது அப்படி சொல்லி பாருங்கள். ரொம்ப இனியாக காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது அப்படிலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதீங்க. ஓகேம்மா? சும்மா சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசி பாருங்கள். ஓகே ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னதுன்னா, சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் தேங்கி இருந்தது. ஓகே குட்டீஸ், இதுக்குமே மிஸ் கொடுத்துருக்கேன்லாமா இந்த பிக்சர்ஸ் அப்படி கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு அதை அப்படியே மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேம்மா? ஏற்றி வச்சுட்டு உங்கள் கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் சொல்லி பாருங்கள். ஓகேம்மா? ஓகே குட்டீஸ், சொல்லி பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். ஓகேம்மா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் லைன் என்னதுன்னா, மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்திவளைகள் தெரிந்தன. ஸோ குட்டீஸ், இந்த பிக்சர்ஸையும் அப்படியே பாருங்கள். இந்த பிக்சர்ஸ்லேயும் அந்த கிளைகள்லேருந்து அந்த இலைகள்லேருந்து அப்படியே நீர் வந்து சொட்டு சொட்டாக வழிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து உங்கள் வந்து கண்ணில் வந்து அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே மேம்? வச்சுட்டு அப்புறம் 3 டைம் சொல்லி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிகிட்டே சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் ஈஸியாக ஏறிடும். ஓகே குட்டீஸ்? ஓகேம்மா, இப்போ அடுத்தது பாருங்கள். பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன. ஓகேம்மா? இந்த பிக்சரையும் அப்படியே பார்த்துட்டு இருங்க. அப்புறமேல்ட்டு அப்படியே 3 டைம் சொல்லி பாருங்கள். அப்படியே மைண்டில் ஈஸியாக ஏறிடும். ஓகேம்மா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் லைன் பார்க்க போகிறோம். பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. ஓகே, இதுவும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் படத்தை பாருங்கள். அப்படியே ஒரு 3 டைம் சொல்லி பாருங்கள். சூப்பராக மைண்டில் ஏறிடும். ஓகேம்மா? அவ்வளோதான் குட்டீஸ், ஒரு லாங் கொஸ்டினோட ஆன்சரை நம்ம ரொம்ப ஈஸியாக பிக்சர்ஸ் மூலமாகவே படிச்சிட்டோம். ஓகேம்மா? இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறத வந்து உங்கள் அண்ணாக்கிட்டேயோ அல்லது உங்கள் அம்மாக்கிட்டேயோ யாராச்சும் உங்கள் குட்டி பாப்பா இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, யாருக்கிட்டேயாச்சும் அப்படியே சொல்லி பாருங்கள். அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லாதீங்க. ஓகேம்மா? நீங்கள் கேஷுவலாக சொல்லி பாருங்கள். எப்படி சொல்லணுன்னா, இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது, சாலையில் அங்குமிங்குமாக தண்ணீர் தேங்கி இருந்தது, மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்திவளைகள் தெரிந்தன, பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன, பச்சை பசீல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். ஓகேம்மா? ஓகே குட்டீஸ், மிஸ் வந்து இன்னொன்று சொல்லித்தரேன். சில குழந்தைகளுக்கு 3 டைம் சொன்னாலே மனசில் ஏறிடும். ஓகேம்மா? ஆனால் கொஞ்சம் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்லாமா, அவங்களால வந்து ஈஸியாக படிக்க முடியாது. 3 டைம் சொன்னாலே மனசில் ஏறாது. அந்த மாதிரி பசங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் இல்லைன்னா 7 டைம்ஸ் அல்லது 10 டைம்ஸ் சொல்லி பாருங்கள். ஓகேடா தங்கம்? சொல்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. ஓகே, அந்த பிக்சர்ஸை மட்டும் மைண்டில் எடுத்துக்கோங்க. அந்த பிக்சர்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுங்க.
ஓகே குட்டீஸ், நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் இவ்வளோ பெரிய கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும்னு காட்டுங்க. ஓகே மேம் குட்டீஸ், அப்புறமேல்ட்டு நான் சொன்ன இந்த மெத்தடில் யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் நான் வந்து நீங்கள் சொன்ன மெத்தடில் ஈஸியாக படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேம்மா? ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேம்மா? அப்புறமேல்ட்டு நம்ம சேனலில் இதே மாதிரி எந்தெந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்தந்த கொஸ்டின்லாம் மிஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக ஈஸியாக அதை எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச், பாய்.